சுத்துகிறான். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறை வரங்களை நாடிடுவோம். விசுவாசி
தேவனை ஆராதிக்க போகிற எல்லாமே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே. நாங்களுமே துதிக்கிறோம், நாங்களுமே மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் நல்ல உற்சாகமாய் வாயிலை திறந்து தேவனுக்கு நன்றி என்று சொல்லி நல்ல உற்சாகமாய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டவரே, ஓ நன்றி 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 இயேசுவே. நாங்களுமே துதிக்கிறோம், நாங்களுமே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ சர்வ வல்லமை உள்ள தேவனே, எமக்கு நன்றி. ஓ நன்றி 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 நன்றி. நல்ல உற்சாகமா வாயிலை திறந்து அவருக்கு நன்றி என்று சொல்லுங்களேன். ஓ ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்களுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நாங்களும் மகிமை செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ நல்லவரே உமக்கு நன்றி, ஓ நன்மை செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஓ ஆச்சரியமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம்.
இந்த விடுதலை கொடுத்திருக்க நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவேமுடைய வல்லமை 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 வல்லமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்துக்கள் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, உங்களை ஜீவ பலியா ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்களை ஜீவ பலியா ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. சொல்லுங்க, என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், என் சிந்தனைகள் எல்லாவற்றையும் பாதபடியில் அர்ப்பணி. நீங்க என்னை ஆளுகை செய்ய ஆண்டவர். பரிசுத்த ஆவியாக தேவன் நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க. இயேசு எனக்காக அவரை அர்ப்பணித்தார். அவருடைய தலையில் ஆழமான ஆணிகள் அடிக்கப்பட்டது முற்கிடத்தின் மூலமாக. அவருடைய கைகளில் ஆழமான ஆணிகள் அடிக்கப்பட்டது. தோமா அந்த கைகளின் ஆணிகளினும் அந்த அவன் தழும்பிலே தன் விரலை விட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்காக ஒரு ஆணியை, எனக்காக அந்த வேதனையை சகித்தவர், ஏற்றுக்கொண்டவரின் இயேசு. உனக்கு இஷ்டமான இடத்திற்கு போகாதபடி உன் காலை விலக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் இஷ்டம் போல நடந்த காலத்தின் என் குறைகளை குற்றங்களை மன்னிக்கும்படி இயேசுவின் கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது. ஆழமான ஆணிகள் இயேசுவின் கால்களை துளைத்தது. அவ்வளவு வேதனை, that much agony, that much pain. என் வழியை சீர்படுத்தும்படி, என் பாதையை சீர்படுத்தும்படி, கர்த்தருடைய நாளில் எனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, என் காலை விலக்கி காத்து கொள்ளும்படி ஆண்டவர் அமே எனக்காக அந்த இரத்தத்தை சிந்தினாரே. இயேசு கிறிஸ்துவின் முதுகில் 39 வாரடிகள் உழுகிறவனுடைய நிலம் போல் அவருடைய முதுகு பகுதி மாறினது. ஒரு உழுது போட்டால் அந்த நிலம் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு 39 வாரடிகளாலே சதைகள் பிக்கப்பட்டது, இரத்தம் பீறிட்டு வந்தது. யாருக்காக? அன்பு மகனே, அன்பு மகளே, உனக்காக தானே. உனக்காக சிலுவையில் நான் மாறிட்டேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினே. உனக்காக சிலுவையில் உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினே. வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. எல்லாரும் கைகளை வச்சு ஆண்டவரே, முதுகலின் 39 வாரடிகள் எனக்காக. 39 முறை அதை நன்றின்னு சொல்லியிருக்கிறீங்களா?
அட்லீஸ்ட் 39 முறை தேங்க்யூ ஜீசஸ் சொல்லியிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் 40 தடவை நான் நன்றி என்று சொல்லியிருக்கிறேனா? ரத்தம் ஜெயம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்த ரத்தம் இயேசு ரத்தமே ரத்த ரத்தம் இயேசு நல்ல கைகளை தட்டி இயேசுவின் ரத்தத்தை நினைத்தாம ரத்தம் ஜெயம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பாடுவோம் ஹல்லேலூயா எந்த வாதைகளையும் எந்த வியாதிகளையும் எந்த சாபத்தையும் எந்த சாத்தானையும் அழிக்கிற வல்லமை சாத்தானை ஜெயித்திடும் ரத்தம் சத்துருவை அழித்திடும் ரத்தம் எல்லாரும் இடாம சத்துருவை சிலுவையிலே அமை சிந்திய ரத்தம் எந்த சாபங்களை மாற்றி அமைக்குதே சிலுவையிலே சிந்திய ரத்தம் சாபங்களை மாற்றி அமைக்குதே ரத்தம் ஜெயம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்த ரத்தம் இயேசு ரத்தமே சரீரத்தில் உண்டாகிற விடுதலை ஆவில உண்டாகிற விடுதலை அவன் வீட்டுக்குள் உண்டாகிற விடுதலை அவன் எல்லாவற்றிலும் உண்டாகிற விடுதலை இப்பொழுது நாமத்தினால ரத்தம் ஜெயம் ஜெயம் ரத்தம் ஜெயம் எல்லாரும் பாடு அவன் இயேசுவின் ரத்தம் விடுதலை வேணும்னா துதிங்க, விடுதலை வேண்டானா விட்டுருங்க. நீ துதிச்சாதான் விடுதலை, துதித்தாதான் தடைகள் நீங்கும். பவுல் பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மெதுவான தென்றல் வீசினது. வெரி ஜென்டில் விண்ட். ஒருவேளை இன்றைக்கு மிக லகுவாக மெதுவாக சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கை படகில அலை மோதக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஏற்கனவே அலைகள் நடுவில் பிரயாணம் பண்ணுவது போல இருக்கலாம். ஆண்டுட்டு கேளுங்க, உங்களுடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும், உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் போதும், உங்களுடைய தயவு மாத்திரம் போதும், மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு வெள்ளரு சத்தமாம நிறைந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்நிய பாஷையில மாத்திரம் பேசி கத்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். கத்தரி சொதிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அது நல்ல ஆவிலே நிறைந்து. இப்பொழுது நல்ல துதியின் பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்காக கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Praise Jesus. Divine.
விசுவாசிகளுடைய பொருளாதாரத்திலே கற்ற நல்ல ஆசீர்வாதத்தையும் அதில் ஒரு சுகத்தையும் கற்றுக் கொடுங்க. ஆமே. தேவ கிருபை ஒவ்வொரு மீது உண்டாவதாக. கையின் தொழில்கள், பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளையுடைய பொருளாதார விரதமாய் போராடுகிற எல்லா சத்ருவின் கிரிகள் கட்டப்படுவதாக. மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்ல போகிறோம். செப்பனியா திருக்கசி புஸ்தகம் 3 19 வசனத்தை வாசிங்க. இதோ அக்காலத்திலே சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து நல்லுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். இங்கு சொல்லப்படும் இதோ அக்காலத்திலே, அந்த அக்காலம் என்று சொல்லும் போது ஒரு க்வெஸ்சன் போடணும், எக்காலம் அப்படி சொன்னால் அதுக்கு தான் ஆன்சர் முன்னாடி இருக்குது. 14 வசனத்திலேருந்து அதுக்கு ஆன்சர் இருக்குது. அப்போது மிக பாடுகள், மிக உபத்திரங்கள், மிக வேதனைகள், மிக நெருக்கமான பாதைகள், இது எல்லாம் கடந்து வந்து இனி நீ தீங்கை காண மாட்டாய், நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவாய் என்கிற ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். 18 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம், நல்ல கவனிங்க, பண்டிகையின் ஆசரிப்பு இல்லாமையினால் உண்டான நிந்தையின் நிமித்தம், இந்த வார்த்தையை கவனிக்கணும். இப்பொழுது சொல்லுகிற இந்த அதை பிந்தி 19 வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும் போது, உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையினால் உண்டான நிந்தை நிமித்தம் என்று சொன்னால், இந்த இடத்துல சொல்லப்படுது சபை என்று நாம விளங்கிருச்சு. அந்த இடத்துல பண்டிகை ஆசரிப்பு என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு நமக்கு என்ன பண்டிகை ஆசரிப்பு அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய நாளாகி இந்த ஞாயிற்றுக்கிழமை தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் என்ன? இது உயிர்த்தெழுந்த நாள். இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாம் நாளிலே, அடுத்தது சாட்டர்டே இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் வீக், அப்படிதானே? ஒரு வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை. அப்போ வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் சொன்னதுனால நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிக்கிறோம். இது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம், தேவனுக்குரிய நாள் என்று பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாரத்தின் கடைசி நாளாகிய சேபத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தவர்கள் அதை ஒரு பண்டிகை நாளாக ஆசரித்து கொண்டவர். இயேசு கிறிஸ்துவின் மரண உயிர்த்தெழுதுக்கு பிற்பாடு வாரத்தில் முதலாம் நாளை நாம் ஆசரிக்கிறோம். எனவே உன் சபையின் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசரியாமல் இருந்தால் அது நிந்தை, அது நிமித்தம் நிந்தை, சஞ்சலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இவங்களை எல்லாம் கூட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் நான் இந்த வார்த்தையின் வல்லமை அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனமா இந்த சத்தியத்தை கேட்கணும் நம்ம. இது ஒரு பக்கம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. அப்போ சிறுமைப்படுத்தினவர்களை தண்டிக்கிறவர், ஒருவேளை யாராவது என்னை சிறுமைப்படுத்துகிறாங்க, சிறுமைப்படுத்துவது என்ன? என் வாழ்க்கை மேல வரவிடாம, என்னுடைய படிப்பு மேலே வர விடாமல், என்னுடைய குடும்பம் மேலே கட்ட விடாமல், என்னுடைய பிள்ளைகள் மேலே வந்து உயர்ந்து நிற்க விடாமல் ஏதோ போராடுகிற ஒரு சத்ரு. சில மனுஷர்களை கொண்டு வந்து சத்ரு போராடுவான், சில அதிகாரங்களை கொண்டு சத்ரு போராடுவான், சில துரைத்தனங்களை கொண்டு சத்ரு போரா, ஏதோ ஒரு விதத்தில் என்னால் மேலே வர முடியலை, பல உபத்திரங்கள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், பொருளாதார நெருக்கங்கள், வியாதியின் பிரச்சனைகள், வியாதியினால் கூட சிறுமைப்படுத்தப்படுகிற நிலைமைகள், இதெல்லாம் இருக்குது. எனவே சிறுமைப்படுத்தும்போது அடுத்த நிலைக்கு நான் போக விடாமல் என்னை தடுத்து நிறுத்தக்கூடிய எல்லா எதிரடியான கிரியைகள் என்று சொல்லலாம். ஆமாம், இதற்கு எங்கேயோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவர் காரணமாயிடுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருவர் காரணமாயிடறாங்க. ஒருவேளை நீங்களும் கூட அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், யாரோ சிறுமைப்படுத்தப்படுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். எனவேதான் இந்த விஷயத்தில் விசுவாசிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆமா, கட்டுக்கு சோதரம். ஒருவேளை எங்க வீட்டில் ஒரு வேலை செய்ய யாராவது உங்களுக்கு உதவிக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒழுங்க சோறு கொடுக்காம, உழவு சம்பளம் கொடுக்காம அவங்களை வேலை வாங்கினா கூட அது கூட சிறுமைப்படுத்துது தான். நீங்க ஒரு நல்ல ஒரு கம்பெனி முதலாளியா இருக்கிறீங்க, அல்லது 4 சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க, அவங்களுக்கு சரியான இடத்துல சம்பளம் கொடுத்து அவங்களுடைய தேவையை சந்தித்து அவங்களை விசாரித்து அவங்களை சரியா கவனிக்கலைன்னா நீங்கள் முதலாளி என்கிற இடத்துல இருந்து அவங்களை சிறுமைப்படுத்துகிறீங்க.
ஒருவேளை நீங்கள் யாரால் அப்படி சிறுமைப்படுத்தப்பட்டால், நீங்கள் நிருபங்களில் பார்க்கும் பொழுது உங்கள் எஜமானா இருக்கிறவன் மிக மோசமான ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ கீழ்ப்படிஞ்சிட நான் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். நிருபங்களை பார்க்கிறோம், ஆமாம், உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்கள் தெய்வ பயம் இல்லாதவர்களாக இருந்து மோசமான ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ கர்த்தருக்கு பயந்து உனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்துக்குரிய வேலையை செய். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு ஓமானது சொல்லுகிறார், முதல்ல வந்தவனுக்கு தான் சம்பளம், பாதியில் வந்தவனுக்கு தான் சம்பளம், சாயங்காலம் வந்தது தான் சம்பளம், எல்லாம் முடிச்சு போனது என்ன, ஒரு மணி நேரம் வேலை செஞ்சு சம்பளம் கொடுத்தீங்க, 12 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பளம் கொடுத்தீங்க. சொல்ல ஆண்டவர் சொல்ல, நீ இதுக்கு தானே ஒப்புரவாகிட்டு வந்த, இதுதானே ஏற்றுக்கொண்டு வந்த, அப்போ நான் எந்த சம்பளத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு முதலாளி கீழே வேலைக்கு செய்கிறனோ அந்த இடத்தில் நான் எதற்கு அக்ரிமெண்ட் பண்ணனோ அதுக்கு உண்மை இருந்தால் தான் அடுத்த லெவல் கர்த்தர் உயர்த்துவார். ஆமாம், அப்படின்னா நான் இந்த வாகனங்கள் ஓட்டும் போது சொல்வேன், சில ஓட்டுகிற ஆட்களை மீதி பயன்படுத்தும் போது, ஒன்று கார் ஓட்டலைன்னா ஃபோன் பேசு, எனக்கு ஃபோன் வரும், நான் கார் ஓட்ட முடியாத உன்னை ஓட்ட வச்சிருக்க அப்படிம்பேன் அந்த நாட்களில். இப்போ அப்படி தான் சில சொல்லுவேன், சில பற்றி அப்படி தான் நம்மளை உட்கார வச்சுட்டு உயிரை பயந்துட்டு இருக்கணும், என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த டாக்ஸி ஓலாக்களெல்லாம் புக் பண்ணிட்டு போங்களேன், ஃபோன் பேசிகிட்டே இருப்பான், அவன் என்ன பண்ண, அடுத்த ஆர்டர் பிடிக்கிறதுக்கு பேசுகிறேன் வச்சுக்கோங்க, இருந்தாலும் நம்ம உயிர் நம் அப்படி தான் இருக்குது. அப்போ நமக்கு கொடுக்கப்படுகிற வேலையில் நேரத்தை வீணாகிட்டு பொழுதுபோக்கிக்கிட்டு சும்மா நடந்துக்கிட்டு இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனே அநேகத்தில் அதிகாரியை மாற்றுகிற என்பது இந்த வசனத்துக்கு இந்த இடத்துக்கும் கூட பொருந்தும். எனவே இந்த சிறுமைப்படுத்தப்படுகிறது என்கிற விஷயத்தில், ஒன்று நான் முதலாளியாக இருந்தால் மற்றவர்கள் எப்படி இருக்கிறேன், நான் ஒரு தொழிலாளி அந்த எப்படி இருக்கிறேன் என்பது மிக முக்கியம். யாராவது என்னை சிறுமைப்படுத்தும் பொழுது அவங்களை கசந்து கொள்வதோ நின்றுட்டு கொள்வதோ அந்த சுவாபம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக்குவான்னு என்ன செய்யுங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களோடு இருப்பார், அது எந்த இடமானாலும் சரி. என்ன, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி உண்மையாக இருந்தவர்களை தான் கர்த்தர் இதுவரை ஆசீர்வதித்திருக்க ஆசீர்வதித்திருக்கிறான்னா, உலகத்தில் எல்லாரும் அப்படி பிரபலமாக பார்க்குற மாதிரி இல்லாவிட்டாலும் நல்ல சாப்பாடு, நல்ல உடை, நல்ல சுகம், நல்ல சமாதானம், நல்ல காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனவே இந்த இடத்து அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன். இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு பக்கத்தை நான் யோசிக்கிறேன், சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுத்ததே கர்த்தர் தான். எனவேதான் வேதத்தை போதிக்கிறவர்கள் போதிக்கிற விஷயத்தை எங்களுக்கு சரியாக புரிந்து கொண்டு அது பாதையில் சரியாக போகணும். நாங்கள் பல மணி நேரம் ஜெபித்து வேதத்தை தியானிக்கிறதுனால, அவன் பல சம்பவங்களை வேதத்தில் நம்ம அலசி பார்க்கறதுனால சில வெளிப்பாடுகள் மூலமாக இதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அந்த புரிந்து கொள்வதை உங்களுக்கு சொல்லுகிறோம், தேவன் கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லுகிறோம், இது தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். சிறுமைப்படுத்துகிற யாவரையும் தண்டிப்பேன் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் நாகும் தீர்க்கதரிசி புத்தகம் 1:12 சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான், நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போ நான் உன்னை சிறுமைப்படுத்தின வாக்குத்தத்தை வசனத்தை அடித்து அட்டையில் கொடுத்தா ஒத்துக்குவீங்களா நீங்கள்? அதுவும் கர்த்தருடைய வார்த்தை தானே. ஆனால் சிறுமைப்படுத்துகிறவர்கள் தண்டிப்பேன்னு சொல்லுகிறார், சிறுமைப்படுத்த ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்குறான்னா சும்மா இருக்கிற ஆட்களை ஒப்பு கொடுத்துட மாட்டார். ஏன் ஆண்டவர் என்னை சிறுமைப்படுத்த அனுமதித்தான்ங்கிற 3 ரீசன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுமைப்படுத்தினவர்களை நான் தண்டிப்பேன். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா, இதில் ஆண்டவர் என்னை பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை இன்னொரு ஸ்டெப் ஒரு விஷயத்தை நான் செய்வதற்கு என்னை நடத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த வழியிலே என்னை கொண்டு போவதற்கு, அந்த பாதையில் என்னை கொண்டு போவதற்கு, அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு போவதற்கு என்னை சில சமயங்களில் சிறுமைப்படுத்த ஒரு இடத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். அது என்னுடைய பயிற்சியின் இடமாக இருக்கலாம், அது நான் கற்றுக்கொள்கிற இடமாக இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், மூத்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், மிக இளைஞர்களுக்கு நான் அதிகமான சொல்லுகிறேன், நல்ல கவனம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையில் இல்லை. சிறுமைப்படுத்தப்படுகிறதை நீ ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உனக்கு வந்தால்தான் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்பதும், எதிர்த்து பேசுவதும், கீழ்ப்படியாமல் இருப்பதும், தன் மாம்சத்தில் போராடுவதுமான அப்படிப்பட்ட சுவாபம், ஆட்டிடியூட் இன்றைக்கு இருக்க இளமையானவர்களுக்குள் இருக்கிறதை நாம் காண்கிறோம். இது தேவன் நமக்கு கொடுத்த ஆவி அல்ல, இது தேவன் நம்மளை விரும்புகிறது அல்ல. கர்த்தர் நம்மை சில சிறுமைப்படுத்துகிற அனுபவத்துக்குள் நடத்தும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 1 பேதுரு 5:5 என்ன வசனம், வாலிபர்களே தேவன் உங்களை உயர்த்தும் வரை
அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். இந்த வசனம் வாலிபர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது எதுக்கு எழுதினார் இது பேதுரு? தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள், அடங்கியிருங்கள். அந்த வார்த்தை வந்து ஏன் பிடிக்கலன்னு சொன்னால் அதை புரிஞ்சிக்கல, அந்த வார்த்தை அவ்வளோதான். யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட். அந்த அடங்கி இருங்கள்னு சொன்ன வார்த்தை தமிழில் நேரடி அடங்கி இடுங்கள்னு சொன்ன ஆங்கிலம் சப்மிஷன் வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஒரு எல்லா இளமையானவர்களும் தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இளம் வாலிபர்கள் வளர்ந்து வருகிற பிள்ளைகள், எனவே வாலிபர்கள் இந்த அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறதை புரிந்து கொள்ளலை, அவ்வளோதான். ஆனால் நீ புரியுறியோ புரியலையோ, ஆமாம், ஆண்டர் உனக்கு புரிய வச்சிருவார். நல்ல ஒரு டீச்சர், நல்ல ஒரு வாத்தியார் பார்த்தீங்கன்னா பிள்ளை வந்து ஆமாம் புரியலன்னு சொன்னாலும் சரியாக புரிய வச்சுருவாங்க. கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஆமாம் சிறுமைப்படுத்தப்படுகிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேன்மையாகவீங்க. சிறுமை யார் உங்களை படுத்துகிறாங்க அவங்கள தண்டிக்கிறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். அவங்க என்ன அனாவசியமாக திட்டாங்க, வீணாக திட்டாங்க, வீணாக அடிச்சிட்டாங்க, வீணாக கொடுமைப்படுத்திட்டாங்க, எல்லாம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த கம்ப்ளைண்ட்லாம் அப்பா அம்மாட்ட போட்டு போனால் குடும்பத்துக்கு குடும்பம் சண்டை தான் வரும், அல்லது உறவுக்கு உறவு சண்டை தான் வரும், தெருவுக்கு தெரு சண்டை தான் வரும். ஆனால் ஒருவேளை இந்த சிறுமைப்படுத்தப்படுகிறதை நான் சகித்து கொண்டு ஒரு நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறதுனால, ஆண்டுடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறதுனால, அது என்னுடைய அலுவலகமானாலும் சரி, என்னுடைய படிக்கிற இடமானாலும் சரி, நான் இருக்கிற தங்குகிற வாழுகிற இடமானாலும் சரி, சபையானாலும் சரி, ஆனால் சில வாலிபர்கள் சிறுமைப்படுத்தப்படுவதற்கு, இளைஞர்கள் சிறுமைப்படுத்தப்படுவது தன்னை ஒப்பு கொடுக்காதனால, என்னுடைய லைஃப்பில் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு ஸ்டெப் மேலே வரும்பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருக்கும் அங்கேயே சிறுமைப்படுத்தப்பட்டோம். அந்த சிறுமைப்படுத்தப்படுதான் அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்தது. மேலே வளர வளர சரி ரொம்ப பெரிய ஆளான சிறுமைப்படுத்த முடியாதுன்னு இல்லை. நான் சபை ஊழியத்தை எடுத்து 25 வருஷம் கழித்து கூட அவன் சிறுமைப்படுத்த, இன்று வரை சிறுமைப்படுத்தப்படுகிறோம். விசுவாசிகளாக சிறுமைப்படுத்தப்படுகிறோம், சில சமயங்களில் ஸ்தாபன தலைவர்களாக சிறுமைப்படுத்தப்படுகிறோம், சில எங்களுக்கு இருக்க தலைவர்களாக சிறுமைப்படுத்தப்படுகிறோம், எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் எதையுமே நம்ம வெளியே கொண்டு வரலை. கர்த்தர் எல்லாவற்றையும் ஏன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அந்த சிறுமையின் அனுபவம் இல்லாமல் இல்லை. நம்ம ஒரு ஒரு அதிகாரத்தில், ஸ்தாபனத்தின் அதிகாரத்தில் இருந்தால் கூட நம்மளை சிறுமைப்படுத்துறதுக்குன்னு சில ஆள் எழும்புவாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் அப்படி தொடச்சி போட்டுட்டு போயிட்டு இருந்துட்டா கர்த்தர் மகிமையானதை கர்த்தர் செய்வார். சிறுமைப்படுத்தப்பட உன்னை ஒப்புக் கொடுக்க நீ ஒரு நாள் சிறுமைப்பட்டு போவதில்லை. கர்த்தர் அடுத்த லெவலில் மேன்மைப்படுத்த போகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிறுமைப்படுத்தவில்லை தண்டிப்பேன். இப்போ இதில் தான் ஒரு சீக்கிரம் நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஒருவேளை என்னை கொண்டு யாரையா சிறுமைப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஒருவேளை நான் ஏதோ ஒன்றில் நான் இன்னொரு சிறுமைப்படுத்துகிறேன்னு சொன்னால், நீ ஏன் எனக்கு மேலே வழக்கு தொடர வேண்டியதில்லை, எனக்கு மேலே பிராது சொல்ல வேண்டியது, எனக்கு மேலே எதிர்க்க வேண்டியதில்லைன்னு சொன்னால், நான் சிறுமைப்படுத்தின என்னையும் ஆண்டவர் தண்டித்து அதை உணர்த்துகிற ஒரு நாள் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா எல்லாரும் வளரணும், எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாரும் வளர, எல்லாரும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் யாரோ ஒரு கடத்தில் ஒப்பு கொடுக்க தான் செய்யணும். வேறு வழி கிடையாது. இது வேதத்தின் சத்தியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஒரு தியாலஜ் இறையல். இதை நாம் சரியாக அறிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கையில் மேலே வந்துடுவோம். சிறுமைப்படுத்தலை தண்டிப்பேன். முதல் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நபர் யார் என்று சொல்லி பார்த்தா, ஆதியாந்த புஸ்தகம் 41:52 வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு, தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று, இதை யார் சொல்ல? எப்ராயிம் என்று சொல்லி பெயரிட்டான். யோசேப்பின் மகன், எப்ராயிம் முதல் மகன். இந்த யோசேப்பு சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். தன்னை சொந்த சகோதரால் சிறுமைப்படுத்தப்பட்டான், அதிகாரத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டான், உண்மைக்காக சத்தியத்துக்காக நிற்கும் பொழுது சிறுமைப்படுத்தப்பட்டான். அது இல்லாமல் அவன் ஒரு அந்நிய தேசத்தில் இருந்தான். அவன் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்து கர்த்தருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த உயர்த்தி ஒரு பெரிய ராஜாவின் அந்த அந்தஸ்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு அந்த இடத்துல ஒரு குடும்பத்தையும் கொடுத்து அவனை பழுக செய்யும் பொழுது சொல்லுகிறார், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில், எப்படி சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பழுகுபடி செய்தார். அன்றைக்கு யோசேப்பை எதிர்த்து நின்றிருக்கலாம், அந்த யோசேப்பை எதிர்த்து பேசியிருக்கலாம், அன்றைக்கு அவன் எல்லாரோட கூட எதிர்த்து நிற்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இருந்தது, உரிமை இருந்தது, இளமை இருந்தது, பலன் இருந்தது, ஞானம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது அவன் ஒன்றை அறிந்திருக்கிறான், கர்த்தர் அனுமதிக்காமல் வாழ்க்கையில் ஒன்றும் வரவில்லை. க
கர்த்தர் அனுமதிக்காமல், ஏன்னா நாகம் தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சிறுமையை அனுமதித்திருக்கிறேன், சிறுமைப்படுத்தன ஒப்பு கொடுத்தேன், இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ யோசேப்பின் உயர்வுக்கு எது காரணம் என்று சொன்னால், அவன் சிறுமைப்படுத்தப்பட்டதுதான். அவனை சிறுமைப்படுத்தினது யார் என்று சொல்லி நீங்க அவன் சரித்திரத்தை எடுத்து பார்த்து அந்த சரித்திரத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டவருடைய பின்னணியத்தை சற்று நீங்கள் நோக்கி பாருங்க. கர்த்தர் அதில் ஒருவரையும் சும்மா விடலை. ஆனா என்னைக்காவது யோசேப்பு போய் ஆண்டவரை இவங்களை சும்மா விடக்கூடாது சொன்னானா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சத்ருவை கட்டி செபிக்கிறோம், அந்தகார வல்லமை கட்டி செபிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் என்னை யார் சிறுமைப்படுத்துகிற அவங்களுக்கு நேராக டார்கெட் நம்ம வைக்க வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார், ஏன்னா அவர்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அனுமதித்த கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹூ பர்மிட்டட் தட்? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பாருங்க. அது எப்படிப்பட்ட சிறுமையானாலும் சரி, அனுமதித்த கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் தான் வாழ்க்கைக்கு பரிகாரி. உபாகமத்தின் புத்தகம் 26:6 எகிப்தியர் எங்களை ஒடுக்கி, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி, எங்களை சிறுமைப்படுத்தி. போதுங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியர் எங்களை ஒடுக்கி சிறுமைப்படுத்தி. ஏன் எகிப்தியர் இஸ்ரவேலரை ஒடுக்கி சிறுமைப்படுத்தினார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அன்றைக்கு அவங்களிடத்தில் பதில் இல்லை. ஒரே அன்றிருந்த சந்ததிக்கு பதில் இல்லை, அன்றிருந்த மூப்பர்களுக்கு பதில் இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பதில் தெரியும். என்ன பதில் தெரியும்? அவங்க சிறுமைப்படுத்தப்படாதிருந்திருந்தால் எகிப்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க. எப்படி சிறுமைப்படுத்தப்பட்டாங்க தெரியுமா? அந்த ஒரு வார்த்தை சொல்லி, எக்ஸ்ட்ரீம் வேர்ட், அவர்கள் ஜீவன் கசப்பாக்கப்பட்டதான். எப்படி சொல்லியிருக்கு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறத விட செத்து தொலையலாம், இந்த ஊரில் வாழ்கிறத காட்டிலும் மடிந்து தொலையலாம். உயிர் போனாலும் பரவாயில்ல, இவன்ட்ட போய் இருக்கிறது. அவருடைய லைஃப் அந்த பிட்டர்னஸ்ஸாக மாறிடுச்சு. தட் மச், அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுத்த பிற்பாடு மோசை அனுப்புனதுனால தான் அந்த ஊரை விட்டு கிளம்புனானுங்க. என்னென்னா கிளம்புவோம்னு நினைக்கிறீங்க? சிஸ்டர், பிரதர், நீங்கள் இந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்காக தான் உங்களை கட்ட சிறுமைப்படுத்திட்டு இருக்கிறார். இல்லைன்னா நீங்கள் கிளம்ப மாட்டீங்க. சிறுமைப்படுத்தப்படுறது சாதாரணது இல்லைங்க. அதனால் யாராவது உங்களை இப்படி பார்த்து கொஞ்சம் மூஞ்சி முகரையும் பாரு, நீ எல்லாம் எதுக்கு இருக்கிறன்னா உடனே டென்ஷன் ஆயிடாதீங்க. கர்த்தர் நோக்கம்லாம் செய்ய மாட்டார். நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறியா? இது வந்து 101 சொல்லியிருக்கிற உங்களுக்கு. சும்மா ஒன்றும் பா சம்பரோஷம் மேலே வந்துட மாட்டார். இயேசு கிறிஸ்து ரெடியாக இருந்தார்ல, உனக்காக அவர் காரி துப்புனாங்கல்ல, அவர் அன்றைக்கி தொடச்சிட்டு போனதுனால இன்றைக்கி உனக்கு ரட்சிப்பு கிடச்சிது, உனக்கு பாவம் மன்னிப்பு கிடச்சிது. இன்றைக்கி அலையிலே பிரைசிலாரி போட்டுக்கிட்டு நல்லா தெம்பாக திரிகிறோம். ஒருவேளை இங்கே இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, உங்கள் பெற்றோர் உங்கள் மூத்தவர்கள் அப்படி அவமானப்பட்டதுனால தான் இன்றைக்கி நல்லா இருக்கிற நீ. அவங்க குடும்பத்தில் அவமானப்பட்டிருப்பாங்க, சொந்தக்காரன்ட்டு அவமானப்பட்டிருப்பாங்க, சொந்த குடும்பத்தில் அவமானப்பட்டிருப்பாங்க, சொந்த சகோதரன்ட்டு அவமானப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் அதை உனக்கு காமிக்காமல் பொத்தி 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 ஊட்டி வளர்த்து உன் இன்றைக்கி நல்லா கொழு கொழுன்னு வளர வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீ கொழு கொழுன்னு வாய் பேசிகிட்டு இருக்காத. உன்னையும் கர்த்தர் சிறுமைப்படுத்த அனுமதிப்பார். அடங்கியரு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு சொல்லப்பட, அவருடைய வாழ்க்கை அவருடைய ஜீவனை கசப்பாக்கும்படி. என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் என்று சொன்னால், கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், ஒரு நாள் அது தீமைக்காக அல்ல, அது யார் செய்கிறார் என்பதை அது அவர் பார்த்து கொள்வார். அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் யாரை பார்த்து ஓடணும் அவங்கள பார்த்து ஓட கற்றுக்கொள்ளணும். சிறுமைப்படுத்தினான் தண்டிக்கிற தேவனா. ஞாதிர் புஸ்தகம் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மீதியானியர் இஸ்ரவேலை சிறுமைப்படுத்தினார். சிறுமைப்படுத்தினா என்னன்னு தெரியாது இல்லையா? கொஞ்சம் முன்னாடி 2 வாசிருங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்காக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதித்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விளைச்சலுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, நிலத்தின் வெளிச்சலை கெடுத்து. உங்களுக்கு தெரியுமா, நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே, விளைச்சலை கெடுக்கிறதுக்குனே, வேலையை கெடுக்கிறதுக்குனே, ப்ரமோஷனை கெடுக்கிறதுக்கு, இது எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குனே ஒரு டீம் போட்டு வேலை செய்வோம் மீதியானியர். பயந்துராதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கெடுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம், ஆனால் கர்த்தர் அனுமதிக்காமல் வரல. ஏன் அனுமதித்தார் என்பது தெரியாது, இப்போ தெரியாது, கண்டிப்பாக தெரியும்.
ஆனால் விளைய செய்கிற தேவனை நோக்கிப்பார். விளைச்சலை கெடுக்கிற மனுஷனையோ சத்துருவையோ நீ பார்த்து சோர்ந்து போக கூடாது. வாசிங்க, விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். திரளாய் வருவார்கள். எப்படி வருவாங்க? வெட்டுக்கிளியை போல திரவலா வருவாங்களா? எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்றதுக்கு. அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து சிறுமைப்படுத்தப்பட்ட பொழுது நடந்த சம்பவங்கள் ஒருவேளை இதில் இருப்பது எழுத்தின்படியாக இல்லாவிட்டால் இதே போல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கும், நடந்து கொண்டிருக்கும், நடக்கும். ஆனால் சோர்ந்து போகாதே. சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவர்களாக தேவன் சிறுமைப்பட்டவர்கள் சில வாக்குத்தங்கள் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவம் 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு மிகவும் நெருக்கப்பட்ட அந்த வார்த்தை வருகிற இடத்துல அவன் சவுலால் அவன் விரட்டப்படுவதை கூட அவன் பெருசாக நினைக்கவில்லை, அல்லது வேறு விதத்தில் அவனுக்கு பிரச்சனை வந்ததை கூட பெருசா நினைக்கவில்லை. அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால். நல்ல கவனிங்க, தாவீதோடு கூட இருந்தவர்கள். தாவீது அவங்கள வச்சு 3 நேரம் சாப்பாடு போட்டு அவங்க மனைவிமார்களே அவங்க பிள்ளைகளே அவங்க மிருகஜீவங்களே எல்லாவற்றையும் பாதுகாத்து பராமரித்து ஒரு சிறு கூட்டத்தை தாவீது தன்னோடு கூட வைத்திருந்தான். அவன் தான் அவங்களை போஷித்தான், அவன் தான் அவங்களை நடத்தினான், அவங்களை பாதுகாத்தான். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி இவர்கள் ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போகும் பொழுது இவருடைய குடும்பங்கள் எல்லாம் கொள்ளை போய்விட்டது, கொள்ளை போய்விட்டது. உடனே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கொள்ளை போன நேரத்தில் தாவீதோடு இருந்தவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? தாவீதோடு கூட நின்று நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம போவோம், கர்த்தர் நம்ம கூட இருப்பார், கர்த்தர் செய்வார் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தன்னோடு கூட இருந்து தன்னோடு கூட புசித்து தன்னோடு கூட வாழ்ந்து தன்னால் நடத்தப்பட்டவர்கள் தாவீதுக்கு எதிராக கல் எடுத்தார்கள். அந்த வசனத்தை வாசிங்க. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று, கல்லெறிய வேண்டும் என்று. இது பிரச்சனை அவருக்கு மட்டும், அந்த அவருக்கு அல்ல, தாவீதுக்கும் சேர்த்தது அந்த பிரச்சனை, சாவீதுக்கும் சேர்த்தது அந்த இழப்பு. ஆனால் தாவீதோடு நிற்க வேண்டிய நேரத்தில் தாவீது கூட வந்து படுத்தவங்க, எழும்பினவங்க, தூங்கினவங்க, சாப்பிட்டவங்க, பேசினவங்க, தெரிந்தவங்க இந்த தாவீதுக்கு எதிராக கல் எடுத்தாங்களாம். அன்பு சகோதரே, சகோதரி, இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? அப்படி இருந்தால் கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அந்த நேரத்தில் தாவீதுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவர்கள், அந்த இடத்துல தாவீதை உற்சாகப்படுத்த வேண்டியவர்கள், நாங்கள் இருக்கிறோம், நம்ம ஏதாவது செய்வோம் என்று சொல்ல வேண்டியவர்கள் கல் எடுத்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் தான் அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது, அநேகருடைய ஜீவியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு புதிதானதாக இருக்கலாம், ஆனால் வேத சத்தியத்துக்கு புதிதானது அல்ல, சிலருடைய வாழ்க்கைக்கு புதிதானது அல்ல. எனவே இதை குறித்து நீ ஆச்சரியப்பட வேண்டியதும் இல்லை, அதற்காக உட்கார்ந்து அழ வேண்டியதும் இல்லை. அழக அந்த முதல் வார்த்தை மிகவும் அவன் நெருக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலை நெருக்கப்பட்டு என்று சொல்லும் பொழுது அந்த கடைசி வார்த்தை அழக முடியுது. வாசிங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் கவனிச்சிங்களா? அவ தாவீதுக்குள் அந்த அபிஷேகம் இருந்ததுனால அவனுக்கு தெரியும் தேவ சித்தம் இல்லாமல் தேவன் அனுமதிக்காமல் எவனும் எனக்கு நேராக கல்லை எடுக்க முடியாது. அப்ப இதுவும் தேவன் என்ன சொல்றாரு, உன்னை நீ பயிற்சி விட்டுக்கொள். இந்த இவங்களெல்லாம் நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, அவங்க கூட தான் இருப்பாங்க, நீ கூப்பிட்டா வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நீ என்னை சார்ந்து கொள்ள வேண்டும், நீ என்னை விசுவாசிக்க வேண்டும், என் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை நடத்துவது 9வது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கால்களை மான்களின் கால்களைப் போல பலப்படுத்தி உயர்த்துகிற பலப்படுத்துகிற தேவன். இந்த வார்த்தையை சொல்லுகிறது தாவீது தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மாலே நான் மதிலை தாண்டி உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், கர்த்தரின் கரத்தை வெங்கல வில்லும் அவன் வளையத்தக்கதாக பயிற்றுவிக்கிறான் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக கல் எடுக்கிறவங்க, சொல் எடுக்கிறவங்க, அவமானப்படுத்தவங்க, கூட இருந்துகிட்டவங்க அவமானப்படுத்தவங்க இருப்பாங்க. உன்ட்ட நல்லா சிரிச்சுட்டு போய் பக்கத்தில் இருக்கவங்க காது கேட்காத இடத்துல போய் உனக்கு எதிராக பேசுறவங்க இருப்பாங்க. அது உன் காதுக்கு வராத வரை கர்த்தர் உன்னை ரொம்ப பாதுகாத்திருக்கார் என்று சொல்றேன். எனவே சிறுமைப்படுத்தப்படும் பொழுது கர்த்தருக்குள் தாவீது தன்னை பலப்படுத்தினார். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆறுதல் சொல்ல எப்பொழுதும் கூட எல்லாரும் இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள்.
நாலு நாள் சொல்லி பார்ப்பான், கேட்கலாம் இப்போ அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. எனக்கே பிரச்சனை, என் வீட்டிலே பிரச்சனை, உன் வீட்டிலே கஷ்டம், எத்தனை தடவை அவனு சொல்லிட்டு இருக்கேன்ருவாங்க. நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால் தாங்க உங்களுக்கு பலன், கர்த்தர் தான் உங்களை பலன். அதை தான் ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தையாக ஆபக்குக்குள்ளையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அத்தி மரம் துளிர் விடாமல் போனது, திராட்சை பலனற்று போயிட்டு, மந்தையில் இல்லாமல் போயிட்டு 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 என் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல், அதான் உன் பலன். ஏன் உன் சிறுமையை குறித்து சொல்லிக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தரனை பலப்படுத்துவார் என்று சொல். அப்போ தாவீது எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டானோ, இது வந்து ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி ஆன பிற்பாடும் அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஆனால் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் தாவீதின் குடும்பம் நெருக்கப்பட்டது, சுருக்கப்பட்டது என்பது போல ஒரு சரித்திரம் பார்க்குறோம். இன்னொரு இடத்துல வரும்பொழுது சவுல் குடும்பம் இல்லாமல் போயிட்டு கர்த்தர் தாவீதின் குடும்பத்தை மேலே உயர்த்தினார். டிக்ரீசிங் அண்ட் இன்க்ரீசிங் இன் காட்ஸ் ஹேண்ட். இது ரெண்டு ஆண்டுடைய கரத்தில் இருக்கு. ஆண்டு நமக்காக செய்வார். ஆண்டு என்ன வாக்கு கொடுத்துருக்கிற, என்ன வாக்கு? சங்கீதம் 9:9 வாசிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இந்த வசனத்தை புடிச்சுக்கணும். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சம். 90:15 சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கும், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், அந்த வார்த்தை நல்ல கவனம், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். படுத்தின அப்படின்னு சொல்லும் போது அவரை பார்த்தோம், நீர் சிறுமைப்படுத்தினீர்ல அந்த நாட்கள் அப்படின்னு சொல்றது. அன்பு சிஸ்டர், அன்பு பிரதர், உங்க வாழ்க்கையின் சிறுமையை கர்த்தர் அனுமதித்திருந்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்பது, துன்பத்துக்கு நிகராக அதுக்கு மேலாக கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். ஆனால் ஒரு சின்ன வார்னிங் இந்த இடத்துல நான் உங்களுக்கு நினைப்பூட்டிட்டு போகிறேன். ருத்தின் புஸ்தகம் 1:21 இந்த நகோமி சொல்கிற ஒரு வார்த்தையை கவனிங்க. ஏன்னா இந்த வார்த்தையை விளக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லிட்டா தான் உங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். நகோமி அம்மா சொல்றாவன், நகோமியினுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா, மனைவி, அம்மா, மாமியார், பாட்டி, உழவு அந்தமாவுக்கு இருந்துச்சு. சரி, நல்லா கவனிங்க. இந்த அம்மா சொல்றத கவனிங்க எல்லாரும். இப்போ அந்த அம்மா சொல்றது சரியா தப்பான்னு நீங்க தான் சொல்லணும். சத்தியம் உபதேசம் தெரிஞ்ச ஆட்கள் சரியா சொல்லணும். சொல்லுங்க, நல்லா கவனிங்க. நான் நிறைவாய் போனேன். எங்கே போனேன்? நிறைவாய் போனேன். எப்படி நான் திரும்பி கர்த்தரனை, சரி, கர்த்தர் அவனை போக சொன்னார். பெத்தேலிலிருந்து மோவாபுக்கு கர்த்தரா போக சொன்னார். கர்த்தர் போக சொல்லாமல் நீ போய் மாட்டிக்கிட்டு கர்த்தரனை காலி பண்ணிட்டான்னு சொல்லாத. எனக்கு ஒரு கேள்வி உண்டாகுது, ஏமா பெத்தேல் பெத்லேகமிலிருந்து நீ மோவாவுக்கு போன, பஞ்சம் வந்தது போன தானே சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ நீ சொல்கிற, நான் நிறைவாய் போனேன்னு சொல்கிறிய. அப்போ நிறைவாக இருந்தால் நீ பெத்லகேமில் இருக்க வேண்டியதானே, நிறைவாக இருந்தால் பெத்லகேமில் இருக்க வேண்டியதானே. நீ குறைவானதுனால நீ மோவாப் தேடி போன, அந்த தேசத்தை தேடி போன. அப்போ நான் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நான் பின்வாங்கி போயிட்டு நான் சபையை விட்டு போயிடுவேன், நான் ஜபத்தை விட்டு போயிடுவேன், நான் ஊழியத்தை விட்டு போயிடுவேன், நான் கர்த்தரை விட்டு போயிடுவேன், எல்லாம் போயிடுவேன், கர்த்தர் என்னை வெறுமையாக்கிட்டார்னு வேறு சொல்லுவேன். பி கேர்ஃபுல் அபவுட் தட். சிறுமைப்படுத்தப்பட்டீர்கள் என்கிற சத்தியத்திற்கு இந்த வார்த்தையை சற்று நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நகோமியை சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுக்கவில்லை. நகோமியின் குடும்பத்தை ஆண்டவர் சிறுமைப்படுத்த ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் அங்கு போனார்கள், தங்கினார்கள், சம்பவம் நடந்தது. ஆனால் தேவனுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது, அதற்காக கர்த்தர் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தார். அவ்வளவுதான். என்னை மாறா கசப்பு என்று சொல்லுங்கள் என்று சொன்னால், இந்த கசப்பான அனுபவத்துக்கு இந்த இடத்துல தேவன் அல்ல காரணம். நீ விட்டு சென்றதுனால, நீ தேவனிடத்தில் கேட்காததுனால, தேவன் அனுமதிக்காத செய்ததுனால, இதை குறித்து நான் கவனமா இருக்க வேண்டும். அதனால சிறுமைப்படுத்தப்படுகிறேன் சொன்ன உடனே, என் இச்சைக்கும் என் சுயத்துக்கும் என் விருப்பத்துக்கும் எல்லாத்தையும் செய்துவிட்டு நான் தேவனால் சிறுமைப்படுத்தப்படுகிறேன் என்று ஒரு நாள் சொல்லிவிடக்கூடாது. தேவன் சிறுமைப்படுத்தினால் அவர் அடைக்கலமாக இருப்பார். அவர் சிறுமைப்படுத்தினால் அதற்கு ஈடாக உன்னை மேன்மைப்படுத்துவார். சிறுமைப்பட்டவர்களை அவர் தண்டிப்பார், சிறுமைப்படுத்தவர்களை அவர் தண்டிப்பார். என்னை நானே சிறுமைப்படுத்திக் கொள்வதில்ல, தேவன் அனுமதிக்கிற பாதைக்குள் நான் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு அமைச்சு சொல்லுமா,
மூன்று விஷயங்கள் விளக்கமாய் சொல்ல சமயம் இல்லா விட்டாலும் நாங்கள் சொல்லுகிறேன், நல்ல கவனிகள். உபாகமத்தின் புஸ்தகம் 8 இந்த 3 விஷயங்கள் சொல்லப்படும். முதல்ல 8:2 உபாகமத்தின் புஸ்தகம், தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவருடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயா என்பதை சோதிப்பதற்கு ஆண்டவர் முதலாவது சிறுமைப்படுத்த எதற்கு? To give test. அன்பு விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிற என்று சொன்னால், சிறுமைப்படுத்தப்படும் பொழுது இந்த உபதேசத்துக்கு கீழ்படுகிறீங்களா? இந்த வேத சத்தியத்துக்கு கீழ்படுகிறீங்களா? இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறீங்களா? வசனம் அப்படிதான் சொல்லலாம், இந்த பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாரு, இந்த சர்ச் அப்படிதான் சொல்லும் அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுறேனா என்பதை கர்த்தர் பார்க்கும்படி உன்னை சிறுமைப்படுத்தி சோதிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, எல்லாரும் திருப்பிட்டீங்களா? உள்ளதை நீ அறியும்படிக்கும், உன் இருதயத்தை அறியும்படிக்கு, உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நினைச்சு பாருங்க அன்பு சகோதரி சகோதரி, தேவனுடைய பிள்ளைய, ஆண்டு சிறுமைப்படுத்தும் போது உன்னுடைய மனதை சோதிக்கும்படி கற்ற பாதையை உள்ள நெருக்கற்றபடியாய் கற்ற நடத்துகிறார். உன் இருதயம் சரியா இருந்துட்டுனா கற்ற அதுலேருந்து அழக வெளியே கொண்டு வந்து உன்னை மேன்மைப்படுத்திடுவார். 8:3 வசனத்தை வாசிங்க, அதை தொடர்ந்து அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, 2 வசனம் வாசித்திருப்பீங்க இல்லையா, 3 வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, மறுபடியும் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு, உனக்கு உணர்த்தும்படிக்கு, நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அநேக நேரத்தில் நம்ம என்னதான் சொன்னாலும் நமக்கு உணர்வே வராது. We never feel that one. We never realize that one. அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் சாப்பாட்டுக்கு கூட சனத்தில் வழி இல்லாமல் ஆக்கிடுவாராம். சனத்தில் சாப்பாடு பொங்கி வச்சிருப்போம், சாப்பிட முடியாது. இப்படிலாம் சில நெருக்கங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் உன்னை அழிப்பதற்காக அல்ல, ஏதோ ஒன்றை உணர்த்த விரும்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஏதோ ஒன்றை உணர்த்த விரும்புகிறார். அப்போ முதல்ல ஆண்டவர் சோதித்து நீ தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறியா இல்லையான்னு கண்டுபிடிக்க விரும்புகிறார். ரெண்டாவதாக அந்த வார்த்தை உன்னை பிழைக்க வைக்கும் என்று நீ சரியாக இருக்கிறாயா? இன்றைக்கி சொல்லுவாங்க, ஜோம் பண்ணால் சோறு கிடச்சிருமோ, சர்ச்சுக்கு போனால் சோறு கிடச்சிருமோ, ஜபம் ஜபன் போனால் சோறு கிடச்சிருமோ அப்படி சொல்கிற விசுவாசி இருக்காங்க தெரியுமா? இருக்கிறாங்க தெரியுமா? சில வாயில் சொல்லுவாங்க, சில மனசில் சொல்லிக்குவாங்க. உன்னை உணர்த்தும்படி தான் கர்த்தர் பல சமயங்களில் இந்த நெருக்கத்தின் பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறாரே தவிர, உணர்த்தும்படியாக மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. 8:15 உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, உன்னை சிறுமைப்படுத்தி, சிறுமைப்படுத்தி, உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும், கொள்ளிவாய் சர்ப்பங்களும், தேள்களும், தேள்களும், தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனம், பயங்கரமான பெரிய வனாந்தரத்திலும் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உழவும் செஞ்சாலும் பாறையிலிருந்து தண்ணியை கொடுத்தாராம். இந்த சிறுமைப்படுத்தினான்ற இடத்துல எல்லாம் ஒரு சொல்யூஷனையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டு ஒரு நாள் கைவிட மாட்டார். இப்போ இந்த சிறுமைப்படுத்தினு சொன்ன நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா, யாராவது 7 விதமான தேசங்கள் வழியாக அவங்க கடந்து வந்தாங்க. அந்த 7 விதமான தேசத்தின் ஜனங்களிடத்தில் தான் ஆண்டர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த 7 விதமான தேசங்களையும் ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். நமக்கு அறிந்த சத்தியத்தில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த யாத்திரா புஸ்தகம் 17 அமலேக்கியர் இஸ்ரவேலை வழிமறிக்கிறாங்க. நாங்கள் உங்கள் எங்கே சாப்பிட்டதை சாப்பிடுவோம், எங்கள் தண்ணி தான் குடிப்போம், உங்கள் ஊரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், உங்கள் ரோடு வழியாக நடந்து போயிடும் தான் சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி கடைசியில் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த இடத்துல யோசுவா யுத்தம் செய்கிறான், மோசே ஊர் ஆரோனுடைய மலையில் நிற்கிறார்கள். அந்த இடத்துல யெகோவா நிசி என்கிற ஒரு பெயர் வருகிறது. இந்த சம்பவத்தை 2 தலைமுறைக்கு பிற்பாடு, ஏன் இது யோசுவாவின் நாட்களிலே நடக்குது, இப்படி நடக்குது, அதுக்கப்புறம் 2 தலைமுறைகள் கழித்து சவுல்கிட்ட சொல்கிறாரு, இஸ்ரவேலை இந்த அமலேக்கர் இஸ்ரவேலை வழிமறித்ததை, சிறுமைப்படுத்தி அவர்களை தடுத்து நிறுத்தினதை நான் மனதில் வைத்திருக்கிறேன், நீ அவனோடு யுத்தம் செய்ய புறப்படு என்று சவுலுக்கு ஒரு டார்கெட் கொடுத்தார். அதில் அவன் ஃபெயிலியர் ஆயிட்டான்.
ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் இங்கே இருக்கிற விசுவாசிகளே, நீங்கள் முதல் தலைமுறை கிறிஸ்தவெல்லாம் இருப்பீங்க, ஒருவேளை ரெண்டாவது தலைமுறை கிறிஸ்தவ சில இருப்பீங்க, மூணாம் தலைமுறைக்குள்ளே சில என்ட்ரி ஆகிறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நியாயம் செய்கிற கர்த்தர், அவர் நியாயம் செய்கிற கர்த்தர் அவர். நான் மறந்து போவேன், நான் மடிந்து போவேன், ஆனால் கர்த்தர் மறக்கவும் மாட்டார், அவர் மடிந்து போகவும் மாட்டார். எனக்காக கிரியை செய்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்க சிறுமைப்படுத்தவளை தண்டிப்பேன். இது கீழே நிறைய வார்த்தைகள் இருக்கு, தியானிக்க சமயம் இப்போ இல்லை. ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்க, சிறுமைப்படுத்தப்படுகிற எதற்காக? சிறுமைப்படுத்தப்படுகிறவர்கள் உங்கள் கண் முன்னாடி தண்டிக்கப்பட மாட்டாங்க. இதை மட்டும் சொல்லிடுறேன் தெளிவாக. சிறுமைப்படுத்தப்படுகிறவர்கள் படுத்துறவும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, என்னை சிறுமைப்படுத்துகிற ஒரு ஆளை பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னா அவன் ரொம்ப உங்களோட ரொம்ப செழிப்பாக இருப்பான், உங்களோட ரொம்ப நல்லா இருப்பான். உங்களை பற்றி மோசமாக பேசினவங்க, உங்களுக்கு எதிராக பேசினவங்க எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அந்த சூப்பராக இருப்பான்றது நம்ம கண்ணுக்கு, ஆனால் அங்கே உள்ள ஒரு வேலை நடந்துகிட்ருக்கோம். அது உங்களுக்கு கர்த்தர் காமிக்க மாட்டான். ஏன் காமிக்க மாட்டா தெரியுமா? உனக்கு பெருமை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாதாளம் போயிடுவேன். அதனால் உன்னை பாதாளத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நான் தண்டிச்சுட்டு போகிறேன், வேலையை பார்த்துட்டு போகாமா? நீ எதுக்கு அவங்களையே பார்த்துட்டுருக்கிறேன்? அவன் எப்பொழுதும் மடிவான், எப்பொழுதும் சாவான், எப்பொழுதும் போவான் என்று இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, அப்படிலாம் பார்க்காதீங்க. நீ பார்த்தேன்னா அவன் இன்னும் நல்லா இருப்பான், நீ பேசினா இன்னும் நல்லா மேலே வந்துடுவான். அவனை கண்டுக்காமல் விட்டுரு. கற்ற ஏற்ற நேரத்தில் என்ன செய்யணுமோ செஞ்சு அவனை உணர வைப்பார். அவனுக்கு என்ன செய்யணுமோ செய்ப்பார். அவனை பிழைக்க வச்சா பிழைக்க வைக்கிற, வாழை வச்சா வாழை வைக்கிற, கொண்டு போனால் கொண்டு போயிட்டு போட்டார். உங்களுக்கு நமக்கு நம்மளை மேலே கொண்டு வந்துட்டார். கர்த்தரை மேன்மைப்படுத்த போகிறான்னு சொல்லுங்களோ அல்லையே சொல்லுங்க. ஹாலை லூயா, ப்ரைஸ் ஜீசஸ், ஹாலை லூயா. எல்லோரும் ஆமென். எல்லோரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹாலை லூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லோரும் எழுமை நன்றி. ஹாலை லூயா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரமாட்டவர். நீங்கள் தீர்க்கதரிசி, விசேஷமாக அந்த மைனர் ப்ராஃபெட், சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்தா அதில் எல்லாத்துலேயுமே ஆண்டவருடைய ஜனங்களை சிறுமைப்படுத்தினவர்களை தண்டித்த சரித்திரம் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அது ஒரு தலைமுறையை கடந்து வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இந்த பாதையில் நடத்துகிறார்னு சொன்னால் என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் நல்ல கண்களை மூடி கைகளை விட்டு நல்ல சோதரம் பண்ணி சொல்லுங்கள். சோதரம் ஆண்டவரே, கொஞ்சம் உங்கள் வாய் தரது பேசுங்க. ஆண்டவரோட கூட கொஞ்சம் ஆண்டோட கூட பேசுங்க. ஆண்டவரே, ஹலே லூயா, ஹலே லூயா. ஒருவேளை நீங்கள் யாரையோ சிறுமைப்படுத்துறதுக்கு உங்களை கூட கர்த்தர் சலத்தில் அனுமதிச்சிடலாம், உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருவார். நீங்களும் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, அவனை போட்டு கொடுத்துட்டேன், அவனுக்கு பின்னாடி பேசிட்டேன், அவனை அவமானப்படுத்திட்டேன், அவனை திட்டேன்னு சொல்லி உங்களுக்கும் அந்த தண்டனைன்றது வந்துடும். அதனால் ஆண்டுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட விஷயத்தை கவனமாக இருக்கதா? உன் நாவை காற்றுக்கோள், உன் சிந்தனையை காற்றுக்கோள், உன் நல்ல சுபாவத்தை காற்றுக்கோள். இல்லை ஆண்டு கற்றுக் கொடுக்குற கற்றுக் கொடுக்குற எல்லா கண்களை மூடி கைகளை கூப்பி ஆண்டு வர நன்றி செலுத்துக்கிறோம். எனவே நான் சிறுமைப்பட்டவர்களை குறித்து, நான் யார் சிறுமைப்படுத்தவர்களை குறித்து நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஆண்டை என் ஆண்டு வரை நோக்கி பார்ப்பேன். சொல்லுங்கள், என் தேவனை நோக்கி பார்ப்பேன். எல்லா வலதுகரத்தை உயர்த்து நல்ல சோதரமணி சொல்லி, ஹலை லூயா, ஹலை லூயா, ஹலை லூயா, ஹலை லூயா. ஆமாம் சொல்லுங்க. எனக்கு ஒரு வல்லமை தேவை, எனக்கு ஒரு பலன் தேவை ஆண்டவரே. ஓ ஹலை லூயா, ஹலை லூயா, ஹலை லூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், ஆமாம் இயேசுவின் நாமத்தில், ஹலை லூயா. நன்றி நன்றி. இப்படி பலன் உண்டாகட்டும், இப்படி வல்லமை உண்டாகட்டும், இப்படி வார்த்தையின் வல்லமை எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. புதிய மாதத்தில் ஒரு புது பலன் எனக்கு உண்டாகிறது. என் சோர்வின் ஆவியை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அவன் கசப்பின் ஆவி, அவன் ஏன் ஆண்டவர் என்ற ஒரு கசப்பு, ஏன் ஆண்டவர் நடக்கிற கசப்பு, கர்த்தர் எல்லாவற்றிலும் மாறாவை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஒரு மாறாவின் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நீ பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.